வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட 17வது நாள் வந்துட்டோம். 17வது நாளுக்கான வீடியோ இது. ஆக்சுவலாக ஒரு நாள் இடையில கேப் ஆயிருதுங்க. நேற்றைய தினம் வந்து கோவில் திருப்பணியில முக்கியமான வெளி வேலைகள் இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து கம்போஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியல. அதே சமயத்தில் இப்படி நாம் ஒவ்வொரு நாள் கேப் ஆனாலும் நான் இல்லாமல் வீடியோ போடாத நாளிலும் நீங்கள் உங்கள் மன உறுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம பல சீசன்ஸ் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம், விந்து ஜெயம் பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். எல்லாவற்றையும் நீங்கள் ஆழ்ந்து செஞ்சுட்டு வரும்போது நீங்களே உங்களுக்குள்ளாக நிலைத்து நிற்க முடியும் ஆச்சுங்களா. ஆனாலும் நானும் உங்களோடு துணையாக தான் வந்துட்டே இருக்கேன் சரிங்களா. பிரம்மச்சரிய பயணத்தில் நம் பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காக, நமக்காக உயிர் சிவன் பேராலையும் மிக மிக வேகமாக, மிக மிக ரொம்ப 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 குறைந்த பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இறைவன் அவருக்கு தேவையான ஒரு இருப்பிடத்தை அவரே உருவாக்கி கொள்வது போல தான் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய இந்த பயணத்தில் பல ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்துட்டு இருந்தாலுமே இறைவன் நம்ம கூடவே இருக்கிறதுனால எல்லாம் மிக மிக எளிமையாக நடந்துட்டுருக்கு, சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அன்பான சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய பிரம்மச்சரிய பயணத்தில் இப்போ 17 நாள் 18 நாள்லாம் கடந்து வரீங்க அப்படின்னா, என்றைக்கு ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்குள்ளாக காப்பாற்றிட்டு இருக்கிறது உங்களுடைய வாரிசுகளை, உங்களுடைய குழந்தையை, உங்களுடைய பையன் பொண்ணை, உங்களுக்குள்ளாக நீ உங்களுடைய உயிரை தான் நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. அச்சா, சிலர் வந்து கேட்பாங்க, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. ஐயா, உங்கள் குழந்தைக்கு உங்களுக்குள்ள காப்பாற்றிக்கிறதுக்குள்ள எந்துக்கு பெனிஃபிட்டு சொல்லுங்க. ஒரு உங்களிடமிருந்து செல்லும் ஒற்றை உயிரணுதான் ஒரு குழந்தையா மாறுது, ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து வருது. அந்த உயிர் அணு பெண்ணின் கற்பப்பைக்குள்ள உள்ள போலினா அது வெறும் பிண்டமாகவும் கழிவாகவும் உதிரப்போக்காகவும் வெளியில போயிடும். அவங்க கிட்ட உயிர் கொடுக்கறதே நம்ம தான். அப்போ அந்த உயிரே ஒரு குழந்தைக்கு இணை. அப்போ ஒரு முறை ஆற்றல் விரயம் செய்யும் போது கோடிக்கணக்கான உயிர் அணுக்களை நம் வாரிசுகளை வெளியில தள்ளுறோம். அப்போ நம் வெளியில தள்ளுறது நம்ம வாரிசுகளை தான் தள்ளுறோம். கொஞ்சமாயினும் அன்பு, இறைவன் அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம் அப்படின்னா அன்பு செலுத்தணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இன்பத்து பின்னாடி ஓடி அதுல இருக்கிற அந்த கொஞ்சோண்டு இன்பத்துக்காக ஆற்றலை வந்து தட்டி தள்ளி வெளியில விட்டுறோம். அப்போ அதுக்கு அதனால் நமக்கு ஏற்படுவது என்ன, பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நம்ம பிரம்மத்தோடைய தொழில் என்ன, உயிர்களை படைப்பது. பிரம்மருடைய தொழில் படைத்தல் தொழில். அப்போ அந்த படைத்தல் தொழில நம்ம சிதைவு செய்யறோம் சிற்றின்பத்தினாலையும் வெறும் மோகத்தினாலையும் இன்ப மயக்கத்தினாலையும், மிருகங்களைப் போல, ஆடு மாடுகளைப் போல. அது கூட நம்மளோட பெஸ்ட் தான் ஆச்சுங்களா. குழந்தைக்காக தான் அது விரயம் செய்யும். ஆனால் மனிதன் வெறும் இன்பத்துக்காக விரயம் செய்யும் போது அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும். நினைச்சது எதுவும் நடக்காது, நம்ம உடல் பலவீனம் ஆயிட்டு இருக்கோம், பல்வேறு சமுதாய குழப்பங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ உலக மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் எனும் நோக்கத்துல உலக வல்லாதிக்கங்கள் செயல்பட்டு இருக்கிற இந்த கொடிய காலங்கள்ல நம்ம நம்முடைய ஆற்றலை விரயம் செஞ்சு நம்ம பலவீனம் ஆயிட்டு இருந்தா நம்மளை யாரு காப்பாத்துவான்? நீங்க எப்ப ஊழியை கடந்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்வீங்க. அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கத்தில் நீங்கள் நிலைக்கும் போதுதான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும், உயிருக்கு மேல வச்சுதான் ஒழுக்கம் சரிங்களா. அதனால பிரம்மச்சரியத்துல வலிமையோடு ஸ்ட்ராங்கா வாங்க. ஆனா 209 நாள் நான் கடந்துட்டேன். என்னோட பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ரோஹித். ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. ஹவு டு பார்ட்டிசிபேட் ஆர் ஜாயின் உயிர் சிவன் டெம்பிள் பில்டிங். அதாவதுங்க, இந்த கோவில் திருப்பணி வந்து ஆல்ரெடி சகோதரர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2 பேர் 3 பேர்னு மாறி மாறி வந்துட்டே தான் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்கள் ஒழுக்கத்தில் நிலைக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும்னு ஆர்வம் இருக்கும் சகோதரர்களால் பொருளாதார உதவிகள் கொடுக்கப்பட்டு, அதே பிரம்மச்சரிய சகோதரர்களால் உதவிகள் செய்யப்பட்டு, டெக்னிக்கல் திங்ஸுக்கு மட்டும் வெளியாட்களை வர சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மீதி எல்லாம் நம்மளே நமக்காக நம்ம பில்டு பண்ணிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ பல சகோதரர்கள் மாறி 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 வந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப தேவைப்படுதோ அப்ப இறைவன் ஆட்கள் அனுப்பிடுறாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஈசன் செயலாக நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க என்னை தொடர்பு கொள்ளணும், இந்த மாதிரி கலந்து கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா celibacy@gmail.com என்னை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னா என்ன ஸ்கெடியூல் இருக்கு, எப்படி பிளான் பண்ணிக்கலான்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு தகுந்தாற் போல நீங்க கலந்து கொள்ளலாம். போனுங்க. அன்பே சிவம் தான். அன்பே சிவம் சொல்லிட்டு சித்தர்கள் போய் முதல வாய்க்குள்ள கால் உடச் சொல்ல, புரியுதுங்களா? அன்பே சிவம்னு சொல்லிட்டு போயிட்டு பாம்பு கிட்ட கொண்டுட்டு போய் கைவிட சொல்ல, அதே மாதிரி அன்பே சிவம் சொல்லிட்டு போய் பெண்களின் முகத்துக்குள்ள போய் சிக்கிக்க சொல்லல, சித்தர்கள் தான் சரிங்களா. அன்பே சிவம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து அந்த அன்பு கொலையும் செய்யும். அந்த அன்பு ஒரு உயிர் பிறப்பெடுக்க வேண்டுமெனில் சில உயிரினங்கள் மரணம் அடைஞ்சிட்டு இருக்கும். அன்புதான் எல்லாவற்றுக்கும் அன்பே காரணமா இருந்தாலும் அந்த அன்பே சிவமாக இருக்கும் சிவன் தான் அழிக்கும் தொழிலின் தலைவன், புரிஞ்சுதுங்களா? நீங்க நல்ல பயிர் வைக்கணும்னா அங்க இருக்கிற மோசமான பயிர்கள் அழிச்சுதான் ஆகணும். ஆகவே அன்பே சிவம் என்பது
ஆக்கால் மட்டுமல்ல, அழித்தலும் அன்பே, மரணமும் அன்பே, எல்லாமும் அன்பே, எல்லாமும் அவன் செயல். ஆகவே பிற உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும், உயிர் உயிரின் மீது அன்பு செலுத்தணும். நம்முடைய உயிர் அழியும் அப்படிங்கிற சூழல் வரும்பொழுது நம்முடைய உயிரை இறைவன் நம்மளை பாதுகாக்க சொல்லி நம்ம கிட்ட உயிரை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறதுனால நம்ம நம்மை பாதுகாத்து கொள்ளுவதற்காக சில விஷயங்களை உஷாராக தவிர்த்து விடுவது நல்லது, சரிங்களா? அதில் பெண்களும் அடக்கம் அப்படிங்கிறது சித்தர்கள் அனைத்து பாடல்களையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன்.